அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் எப்படிப்பட்ட வேலையை எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நம்ம இது ஒரு வீடியோவை பதிவு செய்கிறோம் எம்ப்ளாய்மெண்ட் வெப் சீரீஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே ஒவ்வொரு மாதிரியான பரிணாம மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எப்படிப்பட்ட வேலையை எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு புரிதலை தெரிஞ்சுக்கணும், அந்த புரிதல் கிட்ட எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற கண்ணோட்டத்தோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பெண்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேருந்து வேலைக்கு வராங்க அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தில் கூட ஆண்களும் பெண்களும் வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா கூடுதல் சுமை அப்படின்றது பார்த்திங்கன்னா பெண்கள்கிட்ட இருக்குது. ஏன் அப்படின்னா இவங்களும் வேலைக்கு போகிறாங்க, பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, ஆனால் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அன்றாட வேலைகளை செய்வதும் பெண்களோட பங்கு அப்படின்றது இன்றியமையாமல் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் பெண்கள் எப்படிப்பட்ட மனநிலைமையில் இப்போ இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றத பதிவு செய்கிறோம். பொதுவாக வேலை வாய்ப்புகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது, சுயதொழில் செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது, தனியார் துறை வேலை வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது, அரசுத்துறை வேலை வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது. ஓகே, இதில் எந்த மாதிரியான வேலையை பெண்கள் அதிகபட்சமாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எப்படி சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதை ஒரு சர்வேவாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் வச்சோம். அதில் சாம்பிள்ஸ் அப்படின்றதில் பார்த்திங்கன்னா 9100 சாம்பிள்ஸ் அப்படின்றத பொதுமக்கள்கிட்ட இருந்து நம்ம எடுத்திருக்கோம். அந்த தகவல்களோட அடிப்படையில் தான் நம்ம இந்த தகவல்களை பார்க்க போகிறோம். பொதுவாக அதிகபட்சமான பெண்கள் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் எதிர்பார்க்கறது அப்படின்றது பார்த்திங்கன்னா வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய வேலை அப்படின்றது தான். சரி, ஓகே, வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலைகளில் என்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாப்ஸ், அதுக்கடுத்தது வீட்டிலிருந்தே அவங்க ஏதேனும் ஒரு தொழில் செய்யக்கூடிய ஜாப்ஸ் அப்படின்றது தான் வீட்டிலிருந்தே பண்ணக்கூடிய வேலைகளாக இருக்குது. இது எதிர்பார்ப்பாக இருந்தாலும் கூட நிதர்சனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயதொழிலை தவிர்த்து வேற ஏதாவது ஒரு வேலையை நம்ம வீட்டிலிருந்து செஞ்சோம் அப்படின்னா பெண்களுக்கு சரியான பேமெண்ட், அதுக்கான ஊதியம் அப்படின்றது கையில் வருதா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படின்றது வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய வேலை, அதன் மூலமாக ஒரு வருமானம் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்றது பார்த்திங்கன்னா அரசு வேலை அப்படின்றது தான் பெண்கள் அதிகபட்சமாக எதிர்பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, வேலையில் அரசு வேலை அப்படின்னாலே செக்யூர்டு ஜாப், பாதுகாப்பான வேலை அப்படியும் நிரந்தர வேலை அப்படின்ற மாதிரியும் இருக்கும். அதனால தான் பெண்கள் அப்படின்றவங்க இந்த வேலையை எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியுது. மேலும் சரியான நேரம், காலையில் போனால் சாயங்காலம் திருப்பி வந்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த அரசு வேலைக்குள்ளே இருக்கிறதால அதிகபட்சமான பெண்கள் அப்படின்றது ரெண்டாவது கேட்டகரியில் அரசு வேலை அப்படின்ற மாதிரி இருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சுயதொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் மத்தியில் பெரிய லெவலில் பரவலாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நியாயமான விஷயமாக இருக்குது அப்படின்னா பார்க்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா 2019 ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டில் இந்தியாவில் தமிழ்நாடு அப்படின்றது அதிகபட்சமான சுயதொழில் மகளிரை மேம்படுத்திய ஒரு மாநிலமாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அப்போது பெண்கள் அதிகபட்சமாக சுயதொழிலை செய்வதற்கு முன்வராங்க அப்படின்றத தான் பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய பெண்கள் சுயதொழில் அச்சீவர்ஸ் அப்படின்ற மாதிரியான நிறைய விருதுகளை கூட வாங்குறத நம்மளோட டிவிகள்லேயும் செய்திகள்லேயும் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுயதொழில் அப்படின்றது பெண்கள் செய்வதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் செய்யக்கூடிய சுயதொழிலை செய்யாமல் புது மாதிரியான சுயதொழிலோ இல்லை வேறு மாதிரியான ஒரு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு சுயதொழிலோ செய்யும்போது ஈஸியாக அவங்க பெரிய லெவலில் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். நாலாவது தனியார் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா 2% பெண்கள் அப்படின்றவங்க வாக்களிச்சிருக்காங்க. ஓகே, ஏன் இவ்வளோ கம்மியாக இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ஆண்கள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் அதிகபட்சமாக வேலை வாய்ப்புகளை பார்க்குறாங்க. ஆனால் பெண்கள் அவங்களோட பெற்றோர்கள் அவங்களோட குடும்பம் ஆகிய தடைகளெல்லாம் தாண்டி வெளியூருக்கு போய் பெண்கள் வேலை செய்கிறதுல ஒரு ஸ்ட்ரகிளிங் அப்படின்றது இருக்குது அப்படின்றத தான் பார்க்குற மாதிரி இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன தான் 2% வாக்களிப்பு இந்த சர்வேயில் இருந்தாலுமே கூட பெண்கள் அதிகபட்சமாக தனியார் துறையில் வேலை செய்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே,
இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனநிலைமை அப்படின்றது வீட்டில் இருந்தபடியே இருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டம் எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளை பெண்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவின் மூலிமா உங்களுக்கு சொல்கிறதுக்கும் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வெப் சீரியஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னாங்க. நம்புகிறோம். ஸோ வீட்டிலிருந்தே வேலை செய்கிறத அதிகபட்சமாக பெண்கள் எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது அரசு வேலையை அதிகபட்சமாக எதிர்பார்க்குறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னா சுய தொழில் செய்கிறதுக்கு எதிர்பார்க்குறாங்க. நாலாவது தான் தனியார் துறை வேலை வாய்ப்புகள் அப்படின்றதில் பெண்கள் வராங்க. ஸோ இன்றைய காலகட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சுமைகளெல்லாம் தாண்டி நானும் ஒரு வேலைக்கு போய் என்னோடய குடும்பத்தினோட பொருளாதாரத்தில் ஒரு பகிர்ந்துக்கிட்டு அந்த பொருளாதாரத்தை நானும் மேம்படுத்தணும், இதன் மூலமாக தன்னோட குடும்பமும் மேம்பெறும் அப்படின்ற ஒரு சுமையை அடுத்து கடந்து வரக்கூடிய பெண்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்னொரு வீடியோவில் எம்ப்ளாய்மெண்ட் வெப் சீரியஸில் இன்னொரு வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்களோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இது மாதிரி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தினந்தோறும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்கறதுல நாங்கள் இருக்கோம் அப்படின்றத பதிவு செய்கிறோம். நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ அப்படின்ற பிளாட்ஃபார்ம்லேருந்து தொடர்ந்து உங்களுக்கான வீடியோவை போடுறதுக்கு பிளான் பண்ணுறோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.